கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை ஏமாற்றினவர்கள் திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் இதுவாயிருக்கிறது. இட்ஸ் எ பே பேக் டைம். நாம் ஏமாந்தோம்ல, நம்ம ஏமாற்றிக்கொண்டே வஞ்சித்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வஞ்சனைக்கு ஆண்டவர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். God will judge them and bless us. He will settle our accounts. He will pay us back. நம்ம எப்பவுமே ஏமாற்றிட்டே இருக்க முடியாது. எல்லாருனாலையும் அவங்க சொன்னதையே அப்படியே மாற்றி சொல்லுவாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி நேற்று என்னிடத்துல ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். ஃபோனில் பேசும்பொழுது அவர் சொன்ன வார்த்தை வேறு, ஆனால் என்னிடத்துல நேராக பேசும்போது நான் அப்படி சொல்லவே இல்லையே பிரதர் என்று. நல்ல வேறு நான் அவர் சொன்னதை நான் என்னுடைய டைரியில் குறித்து கொண்டேன். நான் அதை எடுத்து பார்த்தேன். அவர் என்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் வேணா உங்கள் ஃபோன் ரெக்கார்டிங்கை எடுத்து பாருங்களேன் அப்படின்னு. நான் மனம் உடைந்து போய்விட்டேன். என்னடா, நம்ம ரெண்டு பேர் டூ மெச்சோர்ட் இண்டிவிஜுவல்ஸ், தெரிஞ்சவங்க பேசுறதை கூட ரெக்கார்ட் பண்ணிப்பாங்களா? அவர் நான் சொன்னேன், நான் ரெக்கார்ட் பண்ண மாட்டேன், நீங்கள் வேணா உங்கள் ரெக்கார்டிங்கை செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு. நான் உடனே யோசித்தேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இவர் சொன்ன வார்த்தை இவர் அப்படி பிதட்டுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வேதாந்தத்தில் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸை நம்ம திரும்ப திரும்ப பார்க்குறோம். யாக்கோபு லாபானிடத்துல 14 வருஷம் வேலை செய்கிறாரு. 14 வருஷம் மாற்றி 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 யாக்கோபே ஒரு எத்தன், யாக்கோபே ஒரு ஏமாற்றுக்காரர். ஆனால் யாக்கோபை ஏமாற்றுகிறவர் லாபானாக இருந்தார்னா அப்போ அவர் எவ்வளோ பெரியவராக இருப்பார்னு யோசித்து பாருங்க. ஆனால் அவர் 14 வருஷம் வேலை செய்த பிறகு ராகேலுக்கு யோசேப்பு குழந்தையாய் பிறக்குது. அவர் போய் சொல்கிறாரு, நான் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் எடுத்துகிட்டு நான் போய் செட்டில் ஆகிறேன், நான் ரிசைன் பண்ணுறேங்க, எனக்கு போதும் உங்ககிட்ட வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லி எனக்கு செட்டில்மெண்ட் கூட வேணாம்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டார். அவர் ஆளை விட்டா சரி அப்படின்னு. அதுக்கு லாபான் வந்து பார்க்குறான், யாக்கோபு செஞ்சதுனால தான் நம்ம இவ்வளோ பணக்காரனாக மாறி இருக்கோம். யாக்கோபு செய்கிறதுல கடவுளுடைய கரம் இருக்கிறது, யாக்கோபு பணிபுரிகிறதுல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடுவோமோ என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு அவன் பல திட்டங்கள் பல சூழ்ச்சிகள் பல செயல்களை செய்கின்றான். நீங்கள் வீட்டில் பொறுமையாக ஆதியாகமம் 30வது அதிகாரம் 24 படித்து பாருங்கள். 31வது அதிகாரம் 50 வசனம் வரை. லாக்டவுனில் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க, கொஞ்சம் எடுத்து படித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். எப்படி மக்கள் பிதட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள், மாற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், 31வது அதிகாரம் 3வது வசனத்திலே, கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பிப்போ, நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி. அப்படி திரும்பிப்போன்னு ஆண்டவர் கட்டளையிட்ட பிறகு நம்ம திரும்பி போயிடணும். அப்போ ஆண்டவரே நான் இது என்ன பண்ண போறேன், இது என்ன பண்ண போறேன், நீ திரும்பிப்போ, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு. 7 வசனத்தை படித்து பார்ப்பீங்களேனால், லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் யாக்கோபு சொல்லுகிறது, உங்கள் தகப்பனும் என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது, கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆண்டவர், இட் இஸ் எ பே பேக் டைம். ஆண்டவர் நம்மை ஏமாற்றினவர்களிடத்திலிருந்து எடுத்து நமக்கு கொடுக்கின்றவராயிருக்கிறார். நாம் இன்னைக்கு இழந்து போயிருப்போம், ஆனால் என்றைக்கும் இழந்து போக மாட்டோம். இன்றைக்கு நாம் சோர்வுள்ளவர்களாக இருப்போம், ஆனால் என்றைக்கும் சோர்வுள்ளவர்களாக இருக்க மாட்டோம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்நிலும், தொல்லை கஷ்டங்கள் வரும், ஆனால் காக்கும் வல்ல மீட்பர் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற நிச்சயத்தோடு, தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் என்கின்ற நிச்சயத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். காட் மார்னிங்.